ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 2 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. மொபைல் கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தெரியுது. அதுங்காட்டி தான் என்னால் எடிட் பண்ண முடியல. புது ஃபோன் வாங்குறதா இல்லை இதுவே ரெடி பண்ணுறதான்னு யோசிச்சதுலேயே 1.5 மாதம் போயிடுச்சு. ஒரு வழியாக புது ஃபோனும் வாங்கலை, உடஞ்ச ஃபோனையும் ரெடி பண்ணல. வீடியோவோட கலர், குவாலிட்டி, ஆடியோ அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே ஃபோனை ரெடி பண்ணிடலாம் நண்பர்களே. ரூட்டுனா என்னைக்குமே ஆட்டோகாரன் தான். எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான். அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஆட்டோக்காரன் சேனல் பார்த்துருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலோட டைட்டிலுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பக்கமாக உட்காந்து ஆட்டோவே பாட்டிருக்கும்போது இன்னொரு பக்கம் எல்லோரும் டெஸ்லா காருங்கிறாங்க. இதுதான் உலகத்திலே நம்பர் 1 எலக்ட்ரிக் காருங்கிறாங்க. எலக்ட்ரிக் காரில் அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா கார் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை வாங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இதில் வண்டியை வாங்குறதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். நார்மலாக நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பிராண்டில் வாங்கலான்னு சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பிராண்டில் எந்த ஷோரூமில் வாங்கலான்னு சூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம எலான் மஸ்க் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, நீ அங்கேயும் போவானா இங்கேயும் போவானா எங்கேயும் போவானா, நமக்கு என்ன வண்டி வேணும் என்ன கலரில் வேணும்னு சூஸ் பண்ணணும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் போடுறோமோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டாலே போதும், அவங்க ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ரூஃபில் பார்த்தோம்னா அது விசிபிள் டைப்பில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் எப்படின்னா, சன்லைட் வந்துட்டு அதிகமாக கிளாஸ் வந்துட்டு டார்க் ஆகிரும், நம்ம கண்ணு கூசாத மாதிரி. சன்லைட் கம்மியாகும் போது விசிபிள் வந்துட்டு நல்லா கிடையாது. அதே மாதிரி மழைக்காலங்களில் வந்துட்டு நம்ம வைப்பர் யூஸ் பண்ணுறதுன்னு தனி சுவிட்செல்லாம் கிடையாது. மழை அதிகமாக இருக்கும்போது வைப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக யூஸ் ஆகும். மழை துளி வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது வைப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக யூஸ் ஆகும். ஹைட்டுக்காக நம்ம ஒரு கார் வச்சுருந்தோம்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லாக் பண்ணிட்டு போவோம். மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது நம்ம ரிமோட் மூலமாக அதை அன்லாக் பண்ணுவோம். இதில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டெஸ்லாக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்துட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா போதும், நம்ம மொபைல் வந்துட்டு கார்லேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ரிட்டர்ன் நம்ம வரும்போது காருக்கு கிட்ட வரும்போது அதாவே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக வண்டிக்குள்ளே நம்ம போகிறக்கு முன்னாடியே நமக்கு தேவையான கூலிங்கை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்க இடத்துல எவ்வளோ வார்ம் வேணுமோ அதை நம்ம முன்கூட்டியே செட் பண்ணிக்கலாம். மற்ற கார் மாதிரி இந்த காரில் டேஷ்போர்டில் வந்துட்டு கசகசன்னு ஸ்விட்செல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா கண்ட்ரோலுமே வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன் மூலமாக தான் யூஸ் ஆகும். நம்ம ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஷாப்பிங் மாலுக்கோ அந்த மாதிரி போகும்போது அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங் மோட் கொடுத்தனாலே போதும், நம்ம இறங்கினதுக்கப்புறம் கார் ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க் ஆகிரும். ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கிங்கில் போய் நம்ம வண்டி எடுக்கணும் தேடணுங்கிற அவசியமே கிடையாது. டெஸ்லா ஆப் மூலமாக நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும், நம்ம நிற்கிற இடத்துக்கே கார் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இதெல்லாத்தையும் விட அல்டிமேட் என்னென்னா, ஆட்டோ பைலட் மோட்னு ஒரு மோடு இருக்குது. அந்த மோடை கிளிக் பண்ணி நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணும்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம உக்கடத்துலேருந்து கவுண்டம்பாளையம் போகணும்னா கவுண்டம்பாளையத்தில் எந்த லொக்கேஷன் போகணும்னு அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கார் நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடும். மேனுவலாக நம்ம வண்டியை ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸலேட்டர்லேருந்து கால் எடுக்கிற ஸ்பீடை பொறுத்து வந்துட்டு பிரேக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு சடனாக ஏதாவது வண்டி குறுக்கில் வந்துருச்சு, இல்லை ஏதாவது அனிமல்ஸ் குறுக்கில் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸலேட்டர்லேருந்து காலை ஸ்பீடாக எடுப்போம். அதை ஜட்ஜ் பண்ணி வண்டி வந்துட்டு சீக்கிரமாக ஸ்லோவாகிடும். இல்லை தூரத்தில் ஒரு பார்க்கிங்கில் நிறுத்தணும்னு நம்ம எக்ஸலேட்டர்லேருந்து மெதுவாக கால் எடுத்தோம்னா அதை பொறுத்து மெதுவாக வந்துட்டு பிரேக் அப்ளை ஆகும். இது இல்லாமல் இன்னும் பல ஃபெசிலிட்டிஸ் அந்த வண்டியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். மேலும் இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களே. பை பாய்.